விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவராகிய கடவுளே, ஒரே மனிதனிலிருந்து உலகத்தில் உள்ள அத்தனை இனத்தாரையும் மொழியினரையும் தோன்றச் செய்தவரே, அளவிட முடியாத உமது ஞானத்திற்காய் உம்மை போற்றி புகழுகிறோம். இந்திய நாட்டில் எங்களை பிறக்கச் செய்த உமது நோக்கத்திற்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். படைப்பின் தேவனே, எங்கள் நாட்டின் பல்வேறு மொழிகளுக்காக, கலாச்சாரங்களுக்காக, மக்கள் இனங்களுக்காக உம்மை துதிக்கிறோம். நாட்டின் மண்வளம், நீர்வளம் மற்றும் தாது வளத்திற்காய் உமக்கு நன்றி சொல்கிறோம். பிற நாட்டவரின் அடிமைத்தனத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்களுக்கு சுதந்திரம் கொடுத்ததற்காய் உம்மை போற்றுகிறோம். இதற்காய் உழைத்த, உயிர் கொடுத்த அத்தனை பேருக்காகவும் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். சேனைகளின் கர்த்தரே, எங்களை ஆளும் தலைவர்களுக்காய் உம்மை வேண்டுகிறோம். அவர்கள் ஒவ்வொருவரும் நன்னலமின்றி தியாக உணர்வுடனும், பாரபட்சமின்றி அர்ப்பணிப்புடனும், ஊழலின்றி உண்மையுடனும் செயல்பட அவர்களுக்கு உமது கரத்திற்குள் அவர்களை நீர் வைத்துக் கொள்ளும். நாட்டின் சமாதானத்தை குலைக்கும் தீய சக்திகள் ஒழிந்து போவதாக. மக்கள் யாவரும் நாட்டின் சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து ஒருவரையொருவர் மதித்து நடக்க உதவி செய்யும். செல்வந்தர்கள் தங்கள் பணப்பைகளை ஏழை எளியவருக்கு தாராளமாய் திறந்துவிடும் பரந்த மனப்பான்மை எங்கள் நாட்டில் உருவாகி பெருகட்டும். வானுலகை படைத்த பரனே, எங்கள் நாட்டில் பஞ்சம் தாண்டவமாடாதபடி ஏற்ற காலத்தில் நல்ல மழையை அனுப்பித்தாரும். தரித்திரர், தள்ளப்பட்டோர், திக்கற்றோர், அனாதைகள், இன்னும் இதுபோன்று சிறுமைப்பட்டவர்களுக்கு தொண்டாற்றும் நபர்களையும் நிறுவனங்களையும் சிறப்பாய் ஆசீர்வதியும். வசதி படைத்த நாடுகளிலிருந்து எங்கள் நாட்டிற்கு அனுப்பப்படும் உதவிகள் அதிகாரிகளால் திருடப்படாதிருக்கும்படி செய்யும். அடிப்படை வசதிகள் கூட இல்லாது அவதியுறும் கோடிக்கணக்கான இந்தியருக்காய் இறங்கும் தேவா, உமது குமாரனின் பன்னிரு சீடரில் ஒருவராகிய தோமாவை முதல் நூற்றாண்டிலேயே எங்கள் நாட்டிற்குள் அனுப்பி வைத்ததற்காய் உம்மை துதித்து பாடுகிறோம். இந்திய திருச்சபை இயேசுவின் நற்செய்தி பேராணையை இந்த தலைமுறையிலேயே நிறைவேற்றி முடிக்கும்படி நாங்கள் யாவரும் உறக்கம் தெளிய, உற்சாகம் கொள்ள எங்களை தட்டி எழுப்போம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.